உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கும்பராசி பலன் ஏப்ரல் மாதம். கும்பம் இந்த ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸில் என்னென்ன பலன்கள்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்றத பார்ப்போம். முதல்ல கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி லாபஸ்தானத்தில் 11 இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டிங்கில் இருக்கார். இவர் என்ன பண்ணுவார், பொதுவாகவே இந்த கும்பம் மகரம் இந்த ராசிகளை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள், பிஸ்னஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்க தான் வந்து நாட்டில் வந்து முக்கியமான நிறுவனங்களை வந்து நடத்தி அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய, உழைக்கும் கரங்கள் மகரம் கும்பம். அதில் கும்பம் வந்து லாபகரமான முன்னேற்றத்தை நோக்கி அவங்களோட சிந்தனைகள் இருக்கும். ஆல்வேஸ் தே திங்க் அபவுட் மணி, பணம், பணத்துடைய முக்கியத்துவம், வாழ்க்கையுடைய வளர்ச்சி, இதுதான் அவங்களோட லைஃப் லட்சியத்துடைய குறிக்கோள். இந்த கும்பம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எவ்வளோ சாதகமாக இருக்குது, எவ்வளோ ஃபேவர்ஸ் அவங்களுக்கு நடக்கும். முதல் பாயிண்ட், சனி லாபத்தில் இருக்கிறதுனால அவங்க டீல் பண்ணுற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வருவாங்க. குரு 11 இடத்துல இந்த அதிசார குரு பெயர்ச்சி அட்வான்ஸ் டிரான்சிட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் கெயின்ஸ் அழகாக கொண்டு வரும். ஸோ புதுசாக ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணணுன்ற ஐடியா உள்ளவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு கும்பம்க்கு எக்ஸலண்ட்டான ரூட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு புதுசாக ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறாருனா, இந்த மாதம் 11 இடத்துல உள்ள குரு, ஆதாயமான குரு, ஜனனமான ஜென்ம ராசியில் சுக்கரன் புதன், அவங்களுடைய கல்விக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம், யோகமாக நல்ல தசாபுதியும் இருக்கணும். இதெல்லாம் கும்பம் வந்து ஹைலி பாசிட்டிவ். ஸோ குரு சனி கேது 11 இடத்துல உள்ளது வெளிநாட்டு மனிதர்கள் மூலிமா, வேற்று மொழிகளை பேசக்கூடிய, வேற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் மூலிமா ஆதாயமான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் ஏப்ரல் மாதம். ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ராகு, கேது, குரு, சனி இந்த கோள்களுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக 100% நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் குறிப்பாக புதன் சுக்கரனுடைய பெயர்ச்சி, ஏப்ரல் மாதம் 12 வந்து புதனுடைய பெயர்ச்சியும், ஏப்ரல் மாதம் 16 சுக்கரனுடைய பெயர்ச்சியும் ஒன்றாக சேர்ந்து புதச்சுக்கர யோகம். இந்த புதச்சுக்கர யோகம் வந்து கும்பத்துக்கு 2 இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய தொழில், அவங்களுடைய விருத்தி, அவங்களுடைய யோகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த கும்பராசிக்கு நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக பார்த்துருக்கோம், நெகட்டிவாக ஏதாவது இருக்கா, ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா,
கும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஏழு கூடிய சூரியன் உச்சம் பெறக்கூடிய தேதி 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம். இந்த 14ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து சூரியன் உச்சம் பெற்றால் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின்ஸ், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து வளர்ச்சிகளை கொடுக்கும், அரசியல்வாதிகளுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும், அரசியலில் போட்டி போடுறதுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் வந்து கும்பத்துக்கு ஹைலி பாசிட்டிவான ஃபேவரபிளான டைமாக இருக்கு. வேற கும்பத்துக்கு வந்து என்னென்ன பலன்கள் வந்து யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் இந்த கும்பத்துக்கு 4ஆம் இடத்துல பூமி யோகத்தை செயல்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் வீடு வாகன வசதிக்காக திட்டம் போட்டவங்களுக்கு அந்த எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், வசதியான வாய்ப்புகளை உயர்தரமான வாழ்க்கையை அழைத்து செல்லும். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மற்ற கோள்களுடைய இடையூறுகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரிய இடையூறுகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா 6, 8, 12ஆம் இடத்துல கோள்கள் கிடையாது. ராகு மற்றும் 5ஆம் இடத்துல உங்களுடைய குழந்தைகளால் இல்லை உங்கள் மன உளைச்சல் இல்லை உங்கள் புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் சில இடையூறுகள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் கும்பத்துக்கு. மற்றபடி இந்த கும்பத்துக்கு சுபமான பலன்கள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஜாதகம் தோஷம் பெற்றிருக்கு, நீங்கள் வந்து சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் அல்லது வேறு ஏதாவது நட்சத்திரம் இருக்குது, நீங்கள் தோஷம் பெற்றிருக்கு, ஒரு தோஷமான ஜாதகமாக இருந்தால் இந்த கும்பத்துக்கு 5ல் உள்ள ராகு சில மனக்குழப்பத்தையும் ஒரு திடீர் விபத்துகளோ அல்லது வியாதிகளோ ஏற்படுத்துறதுக்கும் ஒரு மன உளைச்சலை அனுபவிக்கிறதுக்கும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கும்பத்துக்கு எப்படிலாம் தசை நடக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சனி மகாதிசையை வந்து ஒரு 20-40 சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பின்பு புதன் மகாதிசை, பின்பு கேது திசை. இந்த சனி தசையோ அல்லது கேது திசையோ நடந்தால் ஒருவேளை இடையூறுகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கலாம். கும்பம் அப்படியே ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலம் 14th ஏப்ரல் இருந்து உங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், ஒரு கௌரவமான, ஒரு மேன்மையான, நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை அடையக்கூடிய பிராப்தம் உண்டு. கெயின்ஸ், மோர் கெயின்ஸ். ஸோ இந்த மாதம் ஜென்ரலாகவே நம்ம அதிகப்படியான பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறோம். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு வந்து டைம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அன்லஸ் உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும், ஒரு நார்மலான நியூட்ரலான ஒரு ஜனகால ஜாதகமாக இருந்தால் கூட அதிகமான யோகங்கள் கொடுக்கும். சரி, கும்பராசிக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணால் இன்னும் விசேஷமாக இருக்கும். மேற்கு திசை உகந்த திசை, நீல நிற ஆடை உங்களுக்கு உகந்த ஆடை, ஆண் பெண் இருப்பாளருக்கும் நான் சொல்கிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் இந்த மேற்கு திசையை தேர்வு செய்து குறிப்பாக மாலை நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு வேண்டும் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அது ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ். நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் வந்து இந்த சனிக்கிழமை தோறும் இயலாதவருக்கு இயன்ற உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தையும் நடக்கும். ஸோ கும்பம் ஒரு சுபமான மாதம் ஏப்ரல் மாதம், அதிகப்படியான சுபமான மாதம் ஏப்ரல் மாதம். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சைல்ட் பர்த்தாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி சைல்ட் பர்த் ராகு இருந்தாலும் கூட குரு பார்வை இருக்கிறதாலும் இந்த மாதம் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கும். ஸோ சைல்ட் பர்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், மணி, அவங்களுடைய ரொட்டேஷன்ஸ், கொடுக்கல் வாங்கல், பிரச்சனைகள் விலகிறது, வழக்குகளுக்கு நிவர்த்தி கொடுக்கறது, அனைத்துக்கும் ஒரு சுபமான சிறந்த மாதம் ஏப்ரல் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமா, இல்லை தோஷமான ஜாதகமா, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமா, இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமா, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு.